நாம் வாழ்க்கையில் பல நேரங்களிலே அதிகமாக கோவப்பட்டு தேவையில்லாத வார்த்தைங்களெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சிருப்போம் இல்லையா, ஐயோ நான் ஏன் இப்போ கோவப்பட்டேன், ஏன் இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணேன், கொஞ்சம் இந்த சண்டையை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இன்று அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். வேதவசனத்திலிருந்து சாலமோன் ஞானி எழுதின நீதிமொழிகளிலே 17:14 நாம் சற்று கவனித்து பார்த்தால் சண்டையை பற்றி அவர் சொல்கிறாரு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இங்கே சண்டையை பற்றி அவர் சொல்லிட்டு அது அந்த சண்டையை அவாய்ட் பண்ணோம்னா என்ன பண்ணோம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நம்ம எப்போவுமே கோபம் அதிகமாக வந்து நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மண்டைக்குள்ளேருந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் பில்டாகி அந்த நேரத்தில் நம்ம நிறைய இப்போ ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சிடும் இல்லையா. அந்த ஆரம்பத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த சண்டை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு மதகை திறந்து விடுகிறது போல் இருக்குமாம். அதாவது டேமில் இருக்கிற அந்த டோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மதகு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டேமில் இருக்கிற அந்த மதகு திறந்து விடப்படும்போது எப்படி இருக்கும், ஒருவேளை நம்ம இங்கே மேலே நின்று பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த சவுண்டே நம்மளால் டாலரேட்டே பண்ண முடியாது. அவ்வளோ சவுண்டாக அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சண்டையின் ஆரம்பத்தை பற்றி சாலமோன் ஞானி பேசுகிறாரு. அப்போ அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். ஆகவே இந்த இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சண்டையினுடைய இயல்பை நாம் புரிந்து கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாட்டில் செகண்ட் பாட்டில் சொல்கிறாரு பாருங்கள், ஆதலால் ஸோ நம்ம என்ன பண்ணணுமா, விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு அப்படின்றாரு. அதாவது நம்ம சண்டை போட ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து சண்டையில் தான் போய் முடிய போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா. அந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம அமைதியாக விட்டுருணுமா, அந்த இடத்த விட்டே போயிடுறது பெட்டராக இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த விவாதத்தை நாம் தொடர்ந்து செய்யும்போது தான் அது சண்டையில் போய் முடியும். அதனுடைய ஆரம்பம் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாதிப்பை அது கொண்டு வர வல்லமை இல்லைதான் இருக்கிறது இல்லையா. அதனால் நாம் விவாதம் எழும்பும் முன் சண்டையை விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே சண்டையை நாம் தவிர்த்து விடலாம், நாம் சண்டையை வென்றுவிடலாம். Proverbs 17:14. Starting a quarrel is like breaching a dam, so drop the matter before a dispute breaks out. தொடர்ந்து உணர்வுள்ளவர்களாய் வேதவசனத்தை பகுத்து ஆராய்ந்து நல்வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.